ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாடிக்கு வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொருந்திய பிறகு 1 வெங்காயம், 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளரிக்காயை தோல் செய்துட்டு அதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு தேவை அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். கட்டு போட்டு மூடி 1-5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1-5 நிமிஷம் ஆயிருக்கு. வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் தட்டு போட்டு மூடி 2-3 நிமிஷம் வேக விடலாம். தேங்காய் நல்லா பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், 1-2 நிமிஷம் ஆயிருக்கு. தேங்காய் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான வெள்ளரிக்காய் பச்சடி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.